பல்வேறு குற்ற செயல்களில் ஈடுபட்டு வந்த வரிச்சியூர் செல்வம் விவிஐபி வரிசையில் ஜனாதிபதி போல் அத்திவரதரை தரிசனம் செய்தது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவிலில் 40 ஆண்டுகளுக்கு பிறகு எழுந்தருளியுள்ள அத்திவரதரை பிரபல ரவுடியான வரிச்சியூர் செல்வம் விவிஐபி வரிசையில் சாமி தரிசனம் செய்தது எப்படி என்ற கேள்வி எழுந்துள்ளதோடு சர்ச்சையையும் ஏற்படுத்தியுள்ளது. ஜனாதிபதி ராம்நாத் கோவிந்த் அவர்களுக்கு இந்து அறநிலையத்துறை சார்பாக எவ்வாறு மரியாதை வழங்கப்பட்டதோ அதே இடத்தில் வரிச்சியூர் செல்வம் அமர்ந்து சாமி தரிசனம் செய்தது மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. குடும்பங்களுடன் பல மணி நேரங்கள் வரிசையில் நின்றும் கூட அத்திவரதரை தரிசிக்க முடியாமல் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் திரும்பி செல்லும் நிலையில் ஒரு ரவுடி ஸ்பெஷல் தரிசனம் செய்திருப்பது காவல்துறை மீதான நம்பிக்கையை குறைக்கும் வகையில் அமைந்திருப்பதாக மக்கள் வருத்தம் தெரிவிக்கின்றனர். வரிச்சியூர் செல்வம் மீது தமிழகம் முழுவதும் பல வழக்குகள் உள்ள நிலையில் 3 முறை என்கவுண்டரில் இருந்து கடைசி நேரத்தில் தப்பித்துள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது.